வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அமலாக்கத்துறை சோதனை யார் வீட்டில் சோதனை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் வீட்டிலையா இடி சோதனைங்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு வீட்டில் சோதனை என்ன ஜோதிமணி யார் இந்த ஜோதிமணி பிஜேபி ஆஃபீஸில் கணக்காளராக இருக்கார் பரவாயில்லைங்க பிஜேபி ஆட்சியில் கணக்காளராக கவுர்மெண்ட் மிஷினரி இப்படி தாங்க இயங்கணும் பார்த்தீங்களா பிஜேபி எவ்வளோ நியாயமான கட்சின்னு பிஜேபியில் இருந்தால் கூட அவர் வீட்டில் ரெய்டு வருங்க ஏன்னா பிஜேபி கடமை கண்டியம் கட்டுப்பாடு நேர்மை எப்படி சொல்கிறது ஒழுக்கத்தின் மறு உருவம் பிஜேபி தான் இங்கே ஊழல் அப்படின்னாவே பிஜேபிக்கு பிடிக்காது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி மோடி அவர்கள் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாருக்கு சந்தேகம் பரவாயில்லடா இடி வந்து பிஜேபியாக தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் போகிறாங்க எதுக்காக மணல் மாஃபியாட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மணல் மாஃபியாங்கிறது திமுக துறைமுருகன் இங்கெங்கே பிஜேபி வருது ஆமாங்க எல்லா கட்சியிலையும் அது அதிகாரம் அப்படிங்கும்போது அதிகாரம் மிக வலிமையான அதிகாரமுங்கும் போது கட்சியாவது கொள்கையாவது பணத்தால் ஒன்றுபடுவோம் இதுதான் ஃபார்முலா உலகம் முழுக்க ஃபார்முலா பணத்தால் ஒன்றுபடுவோம் அப்படிங்கும்போது என்ன நடந்தது சரி இப்போ ரெய்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெய்டு நடந்து எல்லாரும் அறிக்கை விடுவாங்கள்ல பாருங்க பொன்முடி இவ்வளோ சம்பாதிச்சார் தெய்விசிகாம்பணி இவ்வளோ சம்பாதிச்சார் செந்தில் பாலாஜி இவ்வளோ சம்பாதிச்சார் விஜயபாஸ்கர் சம்பாதிச்சார் விஜிலன்ஸ் போனால் வேலுமணி தங்கமணி எல்லாமே சரி இவர்களெல்லாம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்டு பாதிலேயே நிறுத்தப்பட்டிருக்குங்கிற அதிர்ச்சி தகவல் பாதிலே நிறுத்தப்பட்டிருக்கிறத என்னங்காச்சு நல்லதான இருந்துச்சு அப்படிம்போது நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கணக்காளர் வீட்டில் ஏன் சோதனை நடத்துனானா மணல் மாஃபியாக்களுடைய வீட்டில் நிறையா பேர் வீட்டில் அன்றைக்கி ரெய்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இல்லை அது பல வீடுகள் ஏன்னா அவ்வளோ பணம் ரெய்டு போது எல்லாத்துக்கும் இவ்வளோ தங்கம் பிடிப்பட்டது இவ்வளோ வெள்ளி ஆவணங்கள்லாம் பிடிப்பட்டது முறையில்லாத ரசீதுகள் இவ்வளோதான் மண் அள்ளுன்னா அதையும் தாண்டி மண் வேண்டியது இப்படி நிறைய விஷயங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை வைத்து நீர்ப்பாசனத்துறை இல்லை நீர்வளத்துறை இதெல்லாம் வந்து அந்த ஆஃபீஸர் வீட்டிலலாம் ரெய்டு உடனே திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பேசும்போது பார்த்திங்களா அடுத்த குறி துறைமுகம்தான் வச்சாங்க அமலாக்கத்துறை ரெய்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னல்ல ஈடி இறங்கிடுச்சிங்க பாருங்கள் அடுத்த கூறி துரைமுருகன் எப்போ இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக தலைவருடைய சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர் இப்போ துரைமுருகன் எங்களுக்கு தெரியும் ஏன்னா பேசும்போதே சொல்கிறார் எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ நீங்கள் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் பாருங்களேன் எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈடி அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறன்னு தெரியும் உள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் இப்படி சொல்லக்கூடியவர்களையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏன்னா உள்ளே ஒரு நாலு சவர்களை நடந்தது பெரும்பாலும் வெளியே தெரியாது எது அரசியல் புரட்சாக தெரியலாம் தொடர்ந்து அப்போ வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலரை முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஒரு பத்து நாளை பற்றி அவங்களே ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பாஞ்சு நாள் கழித்து அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசும்போது சந்தேகம் வருது சரி அவர்களுக்கு அவர்களை நம்புகிறவர்கள் இல்லை அவர்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த விஷயத்தில் நான் போல மிக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபியிலுடைய கணக்காளர் ஜோதிமணி அவர்கள் வீட்டில் ரெய்டு நடக்குது பிஜேபியிலேருந்து மிக மிக முக்கியமான மாவட்ட தலைவர்கள் ரெண்டு பேர் அங்கே போகிறாங்க சில இடத்துலேருந்து ஃபோன் வருது உடனே அந்த ரைடு நிற்கிது அப்போ எல்லாரும் கேட்குறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் பிஜேபியில் ஒர்க் பண்ணுறவருக்கு வராங்க பிஜேபியில் கணக்காளராக இருக்கவருக்கே இவ்வளோ அதிகாரம் இந்த கணக்காளர் தானே முக்கியம் அப்போ என்ன எதுக்கு ரைடுக்கு போனாங்க அப்படிங்கும்போது போது ஆளும் தெரியாமல் காலை விட்டாங்க சார் இவங்க ஒன்று நினைச்சாங்க அது ஒன்று நடந்து போச்சு இவங்க முதல்ல பிஜேபியில் இருக்க தெரியாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்தியா முழுக்க பிஜேபியாக பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்கள் வீட்டில் கூட ரைடு போவாது ரொம்ப அதுதான் இப்போ யாரையும் தப்பாக பேசலை இன்றைக்கி இந்தியாவில் இத்தனை இடிசிபி யாராவது ஒருத்தர் பிஜேபியோ பிஜேபி கூட்டணி இது வரைக்கும் போயிருக்காங்களா ஏற்கனவே சொன்னோம் அஜித் பவர் அவங்க போய் கூட மாறிட்டார் அது கூட போகல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாேருக்கும் ஒரு ஆச்சரியம் அப்புறம் பிஜேபி தெரியாமல் போயிட்டாருங்க வெளியிலேருந்து இரண்டு பேர் போய் ரெய்டை நிறுத்தியிருக்காங்கன்னா ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க செத்தில் பாலாஜியை பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸர் தடுக்கப்பட்டார்கள் அவர்களை துன்புறுத்தப்பட்டார்கள் சி வி சண்முகம் நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க பெண்கள் மானபங்கம்லாம் சொன்னார் இதெல்லாம் நடஞ்சானே தெரில இருக்கார் அவர் தப்பான ஸ்டேட்மெண்ட்லாம் இருந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே அத்துமீறினார்கள்னு சொன்னார் நினைக்கிறேன் அத்துமீறினார்கள்லாம் சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க பால் நிற்கக்கூடிய நீங்கள் திமுகவினர் வெளியிலேருந்து ஒரு நாலு தொண்டர் கலாட்டா பண்ணதுக்கே நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிற நீங்கள் உள்ளே போய் அந்த ரெய்டை நிறுத்தியிருக்காங்கிற தகவல் வருது இது சரியான நடவடிக்கையா இப்போ நம்ம கேட்குறோம் முதல்ல செந்தில் பாலாஜி தவறு நம்ம தான் சொன்னோம் வெகுஜன மக்கள் ஆவாங்க அவர் தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க அண்ணாமலை பற்றி கூட உயர்வாக சொல்லியிருக்கோம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து நிற்கிறாருன்னு ஆனால் இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் எப் நமக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா அண்ணாமலை பற்றி நம்ம வெளியில் தெரியும் அவர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவர்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார் கண்டிப்பாக அதில் அந்த அந்த விஷயத்தில் நம்ம இன்னும் அண்ணாமலை நம்புகிறோம் வெளியிலேருந்து வந்த சக்தி எது யார் சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியை சேர்ந்த சக்தி மிக்க பெண் தான் ஒருத்தர் வந்து இதுக்கு உள்ளே வந்து பேசினாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ரொம்ப தவறான நடவடிக்கை ஈடி ஒரு இடத்துல வந்து சோதனை போயிட்டு இருக்கும்போது அதை தடுத்து நிறுத்துவது நமக்கு என்னென்னா மற்ற விஷயம்லாம் வெளியில் வருது பிஜேபி சேனா ஏன் இன்னும் வெளியில் வரல இதெல்லாம் ரெண்டு மூணு தொலைக்காட்சியில்தான் போட்டாங்க கேட்டால் சொல்லுவாங்க அது வந்து எல்லாமே பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்குது அது திமுகவுக்கு வேண்டிப்பட்ட தொலைக்காட்சிங்க அவங்கள என்ன பண்ணு அவங்க போட்டாங்க இப்படி தான் பெருமாள் சம்பவம் நடக்குது ஒரே விஷயம் தான் இந்த தகவல்கள் இன்றைக்கி கமலாலய வட்டாரம் மட்டுமில்லாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் ஃபோன் போயிருக்குது பிஜேபியில் இருக்க நிறைய பேரே பிஜேபி அபிமானியில் கூட ரசிக்கலை தப்புங்க அது ஒன்றா ரைடு போயிருக்க கூடாது போயிட்டு நிறுத்துனீங்கன்னா அப்போ திமுகவும் நம்மளும் ஒன்றா இராதா நியாயமாக பேசுகிறவங்க என்னங்க பேசுவாங்க நீங்களே சொல்லுங்களேன் நியாயமாக ஒருத்தர் பிஜேபியில் மோடி வரணும்னு நினைக்கிறார் உள்ளன் போடு சொல்கிறேன் அவர் மோடியை பற்றி எதுவும் தெரியாது சரி மோடிஜி வந்தால் நல்லாயிருக்கும் இந்துக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பார்ப்பார் நேர்மையான அரசியல் நடக்கணும் இல்லைங்க செந்தில் பாலாஜி இவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்காரு அவர் உள்ளே போடணும் இந்த பக்கம் ரைடு வரும்போது ஆமாங்க கரெக்டுக்கான் பார்த்தீங்களா ஜி வந்து மோடி ஜி வந்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க பார்த்தீங்களா ரைடு அனுப்பிட்டாருன்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ரைடு நிறுத்திட்டாங்கன்னா நம்ம தலைவர் இப்படி தான் பண்ணுறாங்க எல்லாரும் பத்தோடு பதினோடு நினைக்க மாட்டாங்களோ அப்புறம் இப்படி நீங்கள் மாற்று அரசியல் கொடுப்பீங்க கேட்டால் திராவிட ஆட்சி போயிடணும் நாங்கள் தான் உத்தமர்கள் பிஜேபி மோசம் அதிமுக மோசம் அதிமுக மோசம் திமுக மோசம் ரெண்டு பேருமே நாட்டை கொள்ளடிச்சிட்டாங்க எடப்பாடி மோசம் ஸ்டாலினும் மோசம் விஜய் பாஸ் எல்லாம் மோசம் நீங்கள் நாங்கள் மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க நல்லவங்க பண்ணுற வேலையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன போடுறாங்கன்னா மோடிஜி ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த அஞ்சு ஜ சி முதலமைச்சர் சொன்னார்ல அந்த நெடுஞ்சாலைத்துறை அந்த துறை எல்லாத்துலேயும் ஊழல் உங்கள் மட்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க இந்த மட்டத்துக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுபோல் இன்னும் எவ்வளோ பேர் பண்ணுறாங்களோ எவ்வளோ வீட்டில் ரைடு போகலன்னு தெரியல அடுத்த ஆட்சி வந்தால் தான் நடக்கும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆட்சி மாறினால் தான் நிறைய உண்மைகள் வெளி வரும் இந்த தகவல் இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஈடி ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போதே பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண் மிக மிக சக்தி வாய்ந்த பெண் தான் இதை சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க இதில் அண்ணாமலை சம்மந்தப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்த கொஸ்டின் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் அண்ணாமலை சம்பந்தப்படலை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்